கைஸ் வணக்கம், வெல்கம் டு மூன் பாய் சேனல். கைஸ் நீங்கள் பார்த்துட்டு கொண்டு இருப்பது ரியல் மூன், பொய்யே இல்லை, நீங்களே டைரெக்டாக பார்க்குறீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பயங்கரமான ஒரு டாபிக், பிகாஸ் ஃபுல் மூன்னால் ஃபுல் மூன்னாலே மூன் பாய் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டேன், நடுக்கடலுக்குலாம் போயிடணும்லாம் அது ஒரு நாள் இஸ்திரி ஒரு நாள் சொல்கிறேன் கைஸ். அதுக்கு முன்னே இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, மூணுனால என்ன பெனிஃபிட் இருக்குது, மூணுனா என்ன, ஸோ மூணுனால என்னென்ன பெனிஃபிட் நம்மளுக்கு மட்டும் இல்லை கைஸ், பெண்களுக்கு ரொம்ப 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 பயங்கர கனெக்ஷன் இருக்குது, அதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோ கடைசிருக்கோம் பாருங்கள். அதுக்கு முன்னே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன் பாத்திங். என்னடா மூன் பார்த்தீங்க, மூன் பார்த்தீங்கன்னா என்னடா அப்படின்னு கேட்பீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும் கைஸ். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது மூன் லைட் எங்கேருந்து வருதுன்னு, யாராச்சும் சொல்லிடுங்க பார்ப்போம் கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் பாருங்கள். மூன் லைட் வந்து சன்னோட ரிஃப்ளெக்ஷன் தான் மூனோட லைட்டிங். ஸோ மூணுக்குன்னு தனியாக லைட் இல்லை, சன்னில் கிடைக்கிற ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுக்கு திருப்பி பூமியில் இங்கே வருது. ஸோ அதுதான் மூனோட லைட்டிங் கைஸ். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, வீடியோக்குள்ளே போகிற போகிறோம். அதுக்கு முன்னே கொஞ்ச நேரம் அந்த அழகான மூணை பாருங்கள் கைஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ மூன் பாத் எடுக்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூன் பாத் எடுக்கிறதுனால முதல்ல நான் சொன்ன மாதிரி கைஸ், யார் ரொம்ப பெனிஃபிட்னா பெண்களுக்கு தான். ஸோ எதனால நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஆயுர்வேடிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மூன் பாத் எடுக்கிறதுனால பெண்களுக்கு வந்து ஃபீட்டிலிட்டி வந்து ஸ்ட்ராங் ஆகும், இம்ப்ரூவ் பண்ணும், அவங்களோட மென்ஸ்ட்ரல் டைம் ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்கும், அவங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்ட் ஆஃப் த நீங்கள் கேட்டிங்கன்னா, விமன்னாலே பெண்கள்னாலே ரெண்டு விஷயம் தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற விஷயம். ஒன்று மென்ஸ்ட்ரல் டைம் மந்த்லி, ரெண்டாவது அவங்க ப்ரெக்னென்ட் பண்ணி டெலிவர் பண்ணுற டைம் தான். ஸோ டெலிவர் பண்ணுற டைம் நீங்கள் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ப்ரெக்னென்சியும் ரொம்ப ஸ்மூத்தாக பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அது வந்து இம்ப்ரூவ் ஃபெர்டிலிட்டின்றாங்க. ஸோ ஆயுர்வேடிக்கில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். அதை தவிர்த்து என்சைட்டி வந்து ஃபுல்லாகவே குறைஞ்சிருமா. என்சைட்டினா என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு நமக்குள்ளே இருக்குமே ஒரு பயம், நாளைக்கு என்ன நடக்க போகுது, சின்ன 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 பயம் இருக்கும்ல, அது எதுவுமே இருக்காதா. ஸோ அதே சமயத்தில் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கூட இருந்துச்சுன்னா அதுவுமே குறைச்சிருமா. உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலும் குறைச்சிட்டு உங்களுக்கு பயங்கரமான ஒரு ரிலாக்ஸேஷன் ஆஃப் மைண்ட் கொடுக்குமா. ஸோ இதுதான் மூணு பார்த்திங்கோட ஒரு பயங்கர பெனிஃபிட் இருக்குது. இதை தவிர்த்து இன்னொரு ரெண்டு மூணு பெனிஃபிட் இருக்குது, அதையும் சொல்கிறேன். அது கேட்டிங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுவீங்க. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தூங்குறதுக்கு கஷ்டம். ஸோ தூங்குற கஷ்டம் வந்து ஏன்னாக்கா, நம்மளுக்கு பாடியிலேருந்து ஒரு மெலட்டோனின் ஒரு பாடி ஒரு ஹார்மோன் வெளியாகும், அது வெளியாகினா தான் நம்மளுக்கு தூக்கமே வரும். அந்த ஹார்மோன் வந்து இந்த மூன் லைட் படுறதுனால கிரியேட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ்ஸாக. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க பாருங்கள் கைஸ். ஸோ நீங்கள் அழகாக நிம்மதியாக தூங்கலாம். இந்த மாடர்னான காலத்தில் நிறைய பேருக்கு தேவை நிம்மதி, அதை தான் தேடி நிறைய பேர் அழிஞ்சிக்கிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு தெரியாது அந்த மெடிடேஷனால் தான் நிறைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னு. நீங்கள் நம்மளன்னா கூகுள் பண்ணி பாருங்கள், என்ன பிரச்சனை என்ன பண்ணி பாருங்கள், கடைசியாக எல்லாம் சொல்கிற ஒரு வழி மெடிடேஷன் மெடிடேஷன் மெடிடேஷன். ஸோ இது தான் கடைசியாக அந்த ரிசல்ட் பெனிஃபிட் வரும். ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா, இந்த மெடிடேஷன் ஃபுல் மூனில் இந்த ஒரு தருணத்தில் பண்ணால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதோட ஃபுல் மூன் வைப்ஸே இந்த மாதிரி டைமில் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த பயோ எனர்ஜி வெளியாகிறதுனால உங்களோட வைப்ஸ் வந்து இன்னும் ரொம்ப ஹையாக இருக்குமா. ஸோ இந்த டைமில் மெடிடேஷன் பண்ணாலும் நீங்கள் கிடைக்கிற பெனிஃபிட் வந்து பயங்கரமான ஒரு பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. இந்த ஃபுல் மூன் டைமில் மெடிடேட் பண்ணுறது இந்த யூனிவர்ஸ் கூட இன்னும் பயங்கர கனெக்டடாக நீங்கள் ஆகுவீங்க. இந்த மாதிரி பெனிஃபிட் கேட்க காய்ஸ் எனக்கே இதெல்லாம் செய்யலான்னு தோணுச்சு. இதில் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், எனக்கு கொடுக்கணும், நான் இது கன்வே பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் காய்ஸ் சர்வே பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து செஞ்சுருக்கேன். நீங்கள் எல்லாமே கேட்கலாம், சரி என்ன மூன் பாத் மூன் பாத்துன்னு சொல்கிறீ, சரி எப்படி தான் மூன் பாத் பண்ணுறதுன்னு. ஆக்சுவலி மூன் பாத் எப்படி பண்ணணுன்னா, நீங்கள் மூன் கிட்ட அந்த லைட்டிங் படத்தில் எங்கே மூன் தெரியுதோ அங்கே நின்றுட்டு நீங்கள் டைரெக்டாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் கண்ணு மூடிட்டு கூட அந்த மூன் லைட் உங்கள் மேலே பட்டாலே ரொம்ப நல்லது. அதுதான் மூன் பாத். அது ஒரு கடல்கரை ஓரமாக இருக்கலாம், உங்கள் வீட்டிலேருந்து இருக்கலாம், இல்லை வீட்டு வெளியிலேருந்து இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட போகலாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு கடல்கரை ஓரத்தில் நீங்கள் ரெண்டு பேர், இல்லை உங்கள் ஃபேமிலி கூட நாலஞ்சு பேர், பேரண்ட்ஸ் கூட மெதுவாக கடல் கரையிலேயே அப்படி நடந்து போய்கிட்டே மூன் லைட் அப்படி உங்கள் மேலே படுற டைம் உங்கள் ஃபேமிலியிலையும் உங்களுக்கு பாண்டிங் கூடும். அட் த சேம் டைம் இந்த மூன் பாத்தும் அடுத்த மாதிரி இருக்கும். உண்மையிலே மூன் ஃபுல் மூன் இருக்கிற டைம் ரொம்ப 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 மூணு வெளிச்சமாக அழகாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூனிக்காக இருக்கும்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.